ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மூன்று டெஸ்ட் மேட்சுகள் கொண்ட சீரீஸோட இந்திய டீமோட டெஸ்ட் ஸ்குவாடில் நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்களும் அண்ட் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுல் அவரோட ஃபார்ம் பற்றியும் அண்ட் அவரோட இருப்பு பற்றியும் ஏகப்பட்ட விவாதங்கள் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போயிருந்தது. அண்ட் எம்எஸ்கே பிரசாத் அவர்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேஎல் ராகுல் அவரோட ஃபார்ம் பற்றி கொஞ்சம் வாய் திறந்து பேசினார். அதன்படியே அவர் அணியிலிருந்து இப்போ நீக்கப்பட்டு உள்ளே இருந்த ரோஹித் சர்மா அவர்கள் வந்து ஓப்பனராக ஆக்கப்பட்டிருக்கிறார். நல்ல செய்தி. இன்னொரு செய்தி, சுப்மன் கில் அவர்கள் முதல் முறையாக இந்திய டெஸ்ட் அணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு நல்ல செய்தி. இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் அவர்கள் டிராப் செய்யப்பட்டது போல உமேஷ் யாதவ் அவர்களும் அணியிலிருந்து கழட்டி விடப்பட்டிருக்கிறார். அண்ட் ஹர்திக் பாண்டியா அவர்களை வந்து டெஸ்ட் அணியில் எடுக்கலை. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்திய டீம் விளையாடும்போது அவர் எடுத்திருந்தாங்க, இப்போ அவர் எடுக்கப்படலை. ஸோ நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஹனும விஹாரி அவர்கள் வந்து ரன்கள் அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, ஓகே ஹர்திக் பாண்டியா அவர்கள் வந்தால் ஹனும விஹாரி அவர்களை எங்கே இறக்கி விடுவாங்க, ஒரு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ரோஹித் சர்மா அவர்கள் மறுபடியும் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா அவர்களோட ஆடுவாங்களா, இல்லை இந்தியன் சாயில் ஆடும் பொழுது? ஸோ இப்படி நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ அதற்கு மேபி இந்த சீரீஸில் வந்து அதுக்கான விடை கிடைக்கல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அவர்கள் ஸ்குவாடில் இல்லை, மேபி அவரோட ஃபிட்னஸில் பிரச்சனை இருக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸோ இல்லை லாங்கர் ஃபார்மேட் ஆட முடியாத நிலைமைக்கில் இன்னும் இருக்காரோ அப்படிங்கிறதுனால தெரியல. பட் அவரை வந்து ஸ்குவாடில் எடுக்கலை. ஹனும விஹாரி அவர்கள் வந்து கன்வீன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மற்றபடி மூன்று ஸ்பின்னர்ஸ்கள் ஒன்ஸ் அகெயின் இவங்க மூன்று பேரும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். லெவன்ஸில் ஆப்வியஸாக இந்த மூன்று பேர்களும் இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கினேன். ஏன்னா ஆடப்போகிறது புனே அண்ட் இன்னொரு பக்கம் விசாகப்பட்டினம், இன்னொன்று ராஞ்சி. ஸோ ராஞ்சி மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராஞ்சியுமே வந்து ஸ்பின்னுக்கு எடுக்கிற ஒரு ஒரு பிச்சு தான். ஸோ அதன் அடிப்படையில் மூன்று ஸ்பின்னர்ஸ்கள் இருப்பாங்க. பட் லெவன்ஸில் அஸ்வின் அவர்கள் இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இந்த வாட்டி இடமே இருக்காது, ஷோராக இருப்பார். அண்டு இந்த பக்கம் ஃபாஸ்ட் போலர்ஸில் யார் ரெண்டு பேர் இல்லை ஒருத்தவரா அப்படிங்கிற கேள்விகள் மட்டும்தான் இருக்கும், அதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஓவர்சீஸ்னா மூன்று ஃபாஸ்ட் போலர்ஸ்கள், இங்கே ஹோம்னா மூன்று ஸ்பின்னர்ஸ்கள். ஸோ இதன் அடிப்படையில் தான் போவார்கள். மற்றபடி இந்திய டீமோட லெவன்ஸில் பெரிய அளவில் எந்த சேஞ்சுமே இருக்காது. இப்போது ரோஹித் சர்மா அவர்களோட எடுத்திருக்கிறாங்க. 2013 ஓடியில் ஓப்பன் பண்ணார். இது வரைக்கும் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஒயிட் பாலோட ஓப்பனராக இருக்கார். அண்ட் 2019 பாருங்கள் காலம் சுத்துது, கிட்டத்தட்ட ஒரு 6 கேப்புக்கு அப்புறமா டெஸ்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு ரோஹித் சர்மா அவர்கள். இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகவும் கூட நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப மெச்சூர்டாக ஆகிட்டார். நான் சொல்லியிருப்பேன் ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, பட் அந்த அவுட் சைட் ஆஃப் பிரச்சனை மட்டும் அவர்கிட்ட இருக்குது. அதை மட்டும் அவர் சரி பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் மெச்சூர்டாக ஆகிவிட்டார், ரொம்ப தெளிவாக ஆடிடுறாரு அப்படிங்கிறதுனால ஸோ சரி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் தனிப்பட்ட வகையில் எதிர்பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த விஷயத்தை வந்து பின்னாடி பேசுகிறேன். அண்ட் சுப்மன் கில் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க, அது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான், கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன் அவர் அதுவும் பிரியங்க் பச்சால் இவங்கள தான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் நான் ரெண்டு பேருக்காகவும் நான் வருந்துறேன். பிரியங்க் பச்சாலுக்கு ஒரு 29 ஆகிவிட்டது, அடுத்தது அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு 24 ஆகிவிட்டது. ரோஹித் சர்மா அவர்கள் ஒருவேளை ஃபெயில் ஆகி, அடுத்து பிரித்யூஷா அவர்கள் உள்ள வந்து பிரித்யூஷா அவர்கள் வந்து ஒருவேளை ஃபெயில் ஆகி, சுப்மன் கில் அவர்கள் ஒருவேளை ஃபெயில் ஆகி, இவங்கெல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்குள்ளே பிரியங்க் பச்சால் அவர்களுக்கு 2 கூடிரும். அடுத்தது இங்கே அபிமன்யு ஈஸ்வரன் அவர்களுக்கு 2-3 கூடிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, வயசாகிடுச்சு ஏஜ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு முரளி விஜய் அவர்கள் ஒதுக்குனது போல் ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த ஒரு பயம் எனக்கு இருக்குது, வெயிட் பண்ணணும். ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான், புரியுது. ஆனால் இதுதான் நிலைமை, இதுதான் கிரிக்கெட் தரக்கூடிய ஒரு வழி. ரொம்ப கஷ்டம்தான், அந்த வழியை தாங்கிக்க முடியாது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சுப்மன் கில் அவர்களை மேபி எடுத்ததுக்கான ஒரு காரணம் என்னவாக இருக்கும்னா, அவர் ஆல்ரெடி அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டுமா அப்படின்னு கேள்விக்கணும்னா, ஆப்வியஸாக அவருக்கு கொடுக்கப்படலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்திய டீமுக்காக நியூசிலாண்டு சீரீஸில் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அதை தாண்டி 19 மேன் ஆஃப் த சீரீஸ் வேர்ல்டு கப்பில் அவர் வந்து வாங்குறாரு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக மிடில் ஆர்டரில் தான் வந்தார். பட் குயிக்கான ஒரு 204 ரன்கள் டபுள் செஞ்சுரி இது ஒன்று அடித்தார். அடுத்து ரஞ்சியில் போன வருஷம் ரஞ்சியில் வந்து அவர் மெயின்டைன் பண்ண ஐயோ இந்த ஆவரேஜ்லாம் மறக்க முடியாது. ஏன்னா கம்மியான மேட்சுகள் தான் ரஞ்சில் ஆனார். இருந்தாலும் அது ஒரு டபுள் செஞ்சுரி தமிழ்நாடு டீமுக்காக அகேன்ஸ்டாக பஞ்சாப் டீமுக்காக அவர் ஆனார் மொஹாலியில். அந்த இன்னிங்ஸ் மறக்க முடியாது. தமிழ்நாடு பவுலர்ஸில் ரொம்ப அதிகமாக டார்ச்சர் பண்ண ஒரு பவுலர் பேட்ஸ்மேன்ஸில் அவரும் ஒருத்தவர். ஸோ மறுபடியும் ஒரு தடவை டிராவிட் அவர்களோட பட்டறையிலிருந்து ஒரு பிளேயர் அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்தியன் டீமுக்கு. பார்க்கலாம், இவர் பேக்கப் பேட்ஸ்மனாக தான் இருப்பார். இங்கே ரோஹித் சர்மா அவர்களுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய ப்ரெஷர் என்னவா இருக்கும்னா, ரோஹித் சர்மா அவர்களுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து முன்ன நான் ஆல்ரெடி ப்ரிவியூவில் நான் பேசியிருந்தேன். இப்போ வந்திருக்கிற பேட்டிங் கோச் தக்கூர் அவர்களுக்கும் ரோஹித் சர்மா அவர்களுக்கும் இருக்கிற பெரிய தலைவலி இந்த ஓப்பனர் அப்படிங்கிற ஒரு ஓட்டையை அடைக்கணும். இப்போது
பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மூணு டெஸ்ட் மேட்சுகள் இருக்குது. இந்த ஐந்து டெஸ்ட் மேட்ச்லையும் ஆடிட்டு 2020 வர நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற நியூசிலாந்தில் இருக்கிற டெஸ்ட் மேட்சில் அந்த அவுட் சைட் ஆஃப் பால்களுக்கும் ஸ்விங்கிங் கண்டிஷனில் வந்து அவுட் ஆகிட்டார்னா அதுதான் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வழியாக இருக்கும்னு இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன மாதிரி ஆடுறாங்களோ அதே போல் ஒரு ஒரு பேட்டிங்கை அங்கே கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே, ஓரளவு இங்கே ஓப்பனிங் பிரச்சனை சால்வ் ஆனதாக நான் இங்கே பார்க்குறேன். ஸோ வழக்கம் போல் இதுக்கு வரைக்கும் இருந்த இந்தியன் பேட்ஸ்மேன் ஓப்பனர்கள் செய்த அந்த தவறை இங்கே ரோஹித் சர்மாவும் செய்யாமல் ஒரு லாங் டேர்ம் ஓப்பனராக இருந்தால் அது இந்திய டீமுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் இங்கே ரோஹித் சர்மாவர்கள்ட்டேருந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இப்போது அவர் இந்த ஒரு ஐந்து ஓடியில் ஆடுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக கணக்கு இல்லை. இது வந்து ஓகே அவரோட கரியருக்கு யூஸ் ஆகலாம், ஆனால் நியூசிலாந்து சீரீஸுக்கு அது எந்த விதத்துலையும் இது வந்து உதவாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஒரு கேப்பும் கூட இருக்குது இந்த சீரீஸுக்கும் அடுத்த சீரீஸுக்கும் இடைப்பட்ட கேப்பில். ஸோ இப்போது ரோஹித் சர்மா அவர்கள் கையில் தான் இருக்குது, சான்ஸ் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போது அவர்கள் கொடுத்து விட்டார்கள். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ரோஹித் சர்மா அவர்களை ஓப்பன் பண்ணுறதை பார்க்குறதுக்கு நான் தனிப்பட்ட வகையில் ரொம்ப ஒரு ஆவலாக இருக்கேன். ஏன்னா ஓடியில் ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக அவரோட மெச்சூர்டான இன்னிங்ஸ்லாம் பார்த்து அவரோட பேட்டிங்க்கு ஒரு பெரிய ரசிகனாக ஆகிவிட்டேன். டெஸ்ட்டில் ரெட் பாலில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அண்ட் உமேஷ் யாதவ் அவர்கள் வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே எனக்கு உமேஷ் யாதவ் அவர்களை ட்ராப் பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். ஏன்னா இந்தியன் சாயில் ஏதோ எஸ்ஜி பாலில் உமேஷ் யாதவ் அவர்களை அடிச்சுக்க முடியாது. அவர் பாலோட ஷைன் போக வைக்கிறதுக்கான ஒரு பவுலர் இல்லாமல் சிங்கிள் ஹேண்டடாக நிறையா ஸ்பெல்ஸுக்கு தான் போட்டிருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைதராபாத் நடந்த இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் கூட இருந்த ஷர்துல் தக்கர் அவர்களுக்கும் இன்ஜூர்ட் ஆகிடுச்சு, ஆனால் சிங்கிள் ஹேண்டடாக பவுலிங் பண்ணி அதை வந்து ஒரு 5 for 100 எடுத்தார், அதை மறக்க முடியாது. சுமேஷ் யாதவ் அவர்கள் வந்து அணியில் இல்லை, ஆனால் அவர் வந்து இப்போது போர்டு பிரசிடென்ட் லெவலில் எடுத்திருக்கிறாங்க. அவராச்சும் போர்டு பிரசிடென்ட் லெவலில் இருக்கிற கே எல் ராகுல் அவர்கள் அதில் இல்லை. இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விஷயங்களே இதுதான். ஸோ கே எல் ராகுல் அவர்கள் ஒன்ஸ் அகெயின் கர்நாடகா டீமுக்காக ரஞ்சிகள்லாம் ஆடி ரஞ்சி போட்டிகள்லாம் ஆடி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்லாம் ஆடி அதுக்கப்புறம் தான் வருவார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். உமேஷ் யாதவ் அவர்களோட ஒரு கம்பேக் பற்றி இப்போதைக்கு எந்த விதமான ஒரு தெளிவும் என்கிட்ட இல்லை. ஏன்னா ஷமி அவர்கள், இஷாந்த் சர்மா அவர்கள், பும்ரா அவர்கள் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷைனி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால உமேஷ் யாதவ் அவர்கள் டெஸ்ட்லேயும் ஒரு கம்பேக் ஒன்ஸ் அகெயின் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே, இதோட இந்த அனாலிசிஸ் முடிவடையுது, இந்த ஸ்குவாடோட அனாலிசிஸ். அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா ரோஹித் சர்மா அவர்கள் வந்து ஓப்பனராக எடுத்துருக்கிறாங்க டெஸ்ட்டில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்டு இப்போது யங்ஸ்டரான சுப்மன் கில் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றியும் அண்ட் பிரியங்க் பஞ்சால் அண்ட் அபிமன் ஈஸ்வரன் ரெண்டு பேருக்கும் சான்ஸ் வழங்கப்படலை, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரிஷப் பண்ணை பற்றி நான் பேசலன்னு வருத்தப்படாதீங்க, அவரை பற்றி வருத்தப்படாதீங்க, அவர் கண்டிப்பாக ஆடிடுவார். அவர்கிட்ட இருக்குது கொஞ்சம் அந்த பேட்டிங் கோச் பேசி அவரை கொஞ்சம் மோல்டு பண்ணாருன்னா ஷோராக நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரிஷப்பட்டை பற்றி பயப்படாதீங்க. ஸோ ரோஹித் சர்மா அவர்களை பற்றி கீழே இருந்து தயவுசெய்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.